ஹாய் நண்பா, நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அப்புறம் குரூப் டூக்கான பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே நீங்கள் பே பண்ணி படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸும் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் நோட்ஸும் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோட் 110ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் பே பண்ணி படிக்க ஆர்வமாக இருக்கீங்களோ உடனே பே பண்ணி இதில் ஜாயின் நிற்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை காலியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 675 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, நேர்முக தேர்வும் கிடையாது, உங்கள் மார்க் வைத்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/8/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்க என்எல்சி இந்தியாவிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் தான். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் தகுதி உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 பிரிவுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 675 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பா, வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் பதவியிலிருந்து 11வது பதவி வரையும் பார்த்தீங்கன்னா ரிலவன் ட்ரேடில் ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12வது பதவிக்கு பார்த்தீங்கன்னா சிஓபிஏவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 13வது பதவி அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2019-20-21 வருடத்தில் பிகாம் தேர்ச்சி. 14வது பதவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2019-20-21 வருடத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிஏ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 15வது பதவி அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா 2019-20-21 வருடத்தில் பிபிஏ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான அப்ரண்டிஸ் ஜாப் தான். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் பதவியிலிருந்து 11வது பதவி வரையும் பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளமாக தராங்க. 12வது பதவிக்கு பார்த்தீங்கன்னா 8,766 ரூபா தராங்க. 13வது பதவி, 14வது பதவி, 15வது பதவிக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 12,524 ரூபா சம்பளமாக தராங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/10/2021, இந்த டேட்டுக்குள்ளே 14 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். எப்பிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 16/8/2021 25/8/2021 வரையும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவத்தினை பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும்னு. ஸோ அந்த ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சிட்டு அதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 30/8/2021 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக அல்லது கீழ்கண்ட முகவரியில் உள்ள அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸ் என்கின்ற பெட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கிறீங்கன்னா விண்ணப்பிக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் டேரெக்டாக போனீங்கன்னா அங்கே கலெக்ஷன் பாக்ஸ்னு ஒரு பெட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 7/9/2021 இந்த டேட்டில் வந்து வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/9/2021. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு என்றைக்கு வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/9/2021. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.